வணக்கம், அது மெட்ராஸ் ரிவ்யூ. காலங்காலமாக உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹிப்போக்ரட்டஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க மருத்துவர், அவர் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர். அவரின் பேரால் தான் மருத்துவ மாணவர்கள் வந்து உறுதிமொழி எடுப்பாங்க. இது வந்து காலங்காலமாக நடக்குது. பிஜேபி அரசாங்கம் வந்து பல மாற்றங்களை பண்ணது எல்லாத்துக்குமே தெரியும். அதில் போன பிப்ரவரி மாதம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரக சம்ஹிதை அப்படிங்கிற ஆயுர்வேத நூலில் இருக்கக்கூடிய சரகர் சொன்ன ஒரு சில உறுதிமொழி இருக்குது, அந்த உறுதிமொழியை வந்து மருத்துவ மாணவர்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை வந்து பிஜேபி அரசாங்கம் சொல்லுது. தெளிவான விஷயம், இது பரிந்துரை, நீங்கள் எடுக்கலாம் எடுக்காமல் போகலாம். ஆனால் உடனே நம்ம தமிழ்நாடு மதுரை மருத்துவக் கல்லூரியில் இந்த சரக சபதத்தை வந்து உறுதிமொழியாக எடுத்துகிறாங்க. எப்படி காலங்காலமாக எடுத்துக்கூடிய ஹிப்போக்ரட் உறுதிமொழிக்கு பதிலாக சரக சபதத்தை எடுத்தீங்க, அதை ஏன் எடுத்தீங்க, எதுக்காக தேவையில்லாமல் சமஸ்கிருதத்தை வேதத்தை உள்ளே பூத்துறீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து அந்த மருத்துவக் கல்லூரி டீனை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. சரி, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். உண்மையிலேயே காலங்காலமாக ஹிப்போக்ரட் உறுதிமொழியில் என்ன இருக்குது, இப்போ இந்த மாணவர்கள் எடுத்த இந்த சரக சபதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏறத்தாழ இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹிப்போக்ரட்டஸ் பிறக்கிறார். அவர் ஒரு மருத்துவர். அவர் வந்து அந்த காலத்திலே பல மருத்துவ முறைகளை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் காலங்காலமாக, அதாவது ரோமா இருக்கட்டும், கிரீஸாக இருக்கட்டும், இல்லை எஜிப்டாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து ஒருத்தனுக்கு நோய் வந்துச்சுன்னா அது வந்து இறைவனுடைய செயல், இல்லை இறைவனுடைய சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நோய் வந்து இறைவனுடைய சாபம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது வாழ்க்கை சூழல் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு. மருத்துவ முறைகள் நிறையா சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ இவரை வந்து உலகம் முழுக்க வந்து மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சில உறுதிமொழிகளை வந்து முன்வைக்கிறார். அதுக்கு பேர் தான் வந்து ஹிப்போக்ரட் உறுதிமொழி அப்படிம்பாங்க. இந்த உறுதிமொழியை தான் காலங்காலமாக இந்தியாவில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இவர் சொன்ன உறுதிமொழி வந்து கிரேக்கத்தை மையமாக வச்சுது. ஏன் ஒரு வெளிநாட்டுக்காரன் சொல்கிறத வந்து நம்ம உறுதிமொழியாக எடுக்கணும், இந்தியாவில் இருக்கிற நம்ம ஆட்கள் சொல்கிறத வந்து உறுதிமொழியாக எடுப்போம் அப்படின்னு தான் இந்த பாஜக அரசாங்கம் சொல்லுது. ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா, எக்ஸாக்டாக அந்த ஹிப்போக்ரட் என்ன சொன்னாரோ அந்த உறுதிமொழி கிடையாது. அதை அடிப்படையாக வச்சு இந்தியாவில் பார்த்திங்கன்னா காலங்காலமாக ஒரு பேட்டர்னில் வந்து உறுதிமொழி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த உறுதிமொழியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதில் வந்து பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு சில விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது காலங்காலமாக இந்திய மாணவர்கள் எடுத்த உறுதிமொழியில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அவங்க ஃபஸ்ட்டு வரியிலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மை லைஃப் டு சர்வீஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, மனிதனுக்கும் அடிப்படை சேவைகளை செய்வதற்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து முதல்ல உறுதிமொழியாக கொடுக்குறாங்க. ரெண்டாவது விஷயம், அண்டர் எனி த்ரெட், எவ்வளவு மோசமான அபாயங்கள் வந்தாலும், என்னை வந்து மிரட்டினாலும் த்ரெட்டன் பண்ணாலும், நான் வந்து மருத்துவ தொழிலை சரியாக செய்வேன், மனிதனுக்கும் மனித இனத்துக்கும் பிரயோஜனமாக அதை நான் செய்வேன், லா ஆஃப் ஹியூமனிட்டி அப்படிங்கிறாங்க. மூணாவது, அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் லைஃப், மனித வாழ்க்கைக்கு உச்சபட்சமான மரியாதையை கொடுப்பேன் அப்படின்னு அந்த உறுதிமொழியில் சொல்லுது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஐ வில் நாட் பெர்மிட் கன்சிடரேஷன் ஆஃப் ரிலிஜன், நேஷனாலிட்டி, ரேஸ், பார்ட்டி பாலிட்டிக்ஸ் ஆர் சோசியல் ஸ்டாண்டிங் டு இன்டர்வின் பிட்வீன் மை டியூட்டி அண்ட் மை பேஷண்ட். அதாவது எந்த பாகுபாடும் கிடையாது. இன்னும் ரொம்ப லிட்ரலாக சொன்னால், இனம், மொழி, மதம் எல்லா பாகுபாடையும் தாண்டி ஒரு பேஷண்ட்டை, அவருக்கு இருக்கக்கூடிய நோயை அவர் ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பார்த்து அவருக்கு வைத்தியம் பண்ணுறது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு உறுதிமொழி சொல்லுது. அதுக்கு அடுத்து பாருங்கள், ஹெல்த் ஆஃப் மை பேஷண்ட் வில் பி மை ஃபஸ்ட் கன்சிடரேஷன். உலகத்தில் எதுவும் முக்கியம் கிடையாது. அவன் நல்லவனா கெட்டவனா, திருடனா, போய் சொல்கிறானா, எதுவும் இல்லை. அவனுடைய ஆரோக்கியம், யாரும் அந்த பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய ஆரோக்கியமும் அவனுடைய உடல்நிலையும் தான் எனக்கு பிரதானமானது அப்படின்னு இந்த ஏற்கனவே எடுக்கக்கூடிய உறுதிமொழி சொல்லுது. அது மட்டும் இல்லை, ரெஸ்பெக்ட் த சீக்ரெட் விச் ஆர் கன்ஃபைன்டு, ஏதாவது மருத்துவம் குறித்தான ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த நோய் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பாதுகாக்கிறது குறித்தும் இது உறுதிமொழியில் சொல்லப்படுது. ட்ரீட் மை கொலீக் வித் ஆல் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி, கூட வேலை செய்கிறவங்களை எல்லாத்தையும் வந்து ஒரு மரியாதையாகவும் கௌரவமாகவும் ட்ரீட் பண்ணணும். இது எல்லாம் தான் இந்த உறுதிமொழியினுடைய உள்ளடக்கம். அது மட்டும் இல்லாமல் கடைசி வரையில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, I shall abide by the code of medical ethics as enacted in the Indian Medical Council Regulation 2002. Indian Medical Regulation 2002 இன் அடிப்படையில் தான் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதான் உறுதிமொழியை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த ஹிப்போக்ரட் உறுதிமொழியில் என்ன இருக்குது அப்படின்னா, மனிதாபிமானம், எந்த விதமான பாரபட்சம் இல்லாத தன்மை, அவன் என்ன கலராக வேணாலும் இருக்கா, என்ன ஜாதியாக இருக்கலாம், என்ன மதமாக இருக்கலாம், மனிதன் மனிதன் அவ்வளோதான். அது ஆண் பெண் பாகுபாடு கூட கிடையாது. எந்த பாகுபாடுமே இல்லாமல் மருத்துவத்தை மருத்துவமாகவே அப்ரோச் பண்ணுற உறுதிமொழி தான் அது. சரி, இவ்வளோ நல்ல உறுதிமொழியாக தான் இருக்குது, இதை வெளிநாட்டுக்காரன் சொல்லிட்டா அப்படிங்கிறக்காகவே தவிர்த்துட்டு, உள்நாட்டில் இந்த மகரிஷி, பழைய முனிவர்,
அவர் எழுதி வச்சிருக்காரு, அவர் ஆயுர்வேதத்துக்காரர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். மகரிஷி சரகர், இந்த மகரிஷி சரகர் எழுதுனது தான் சரகர் சமீதை. அதில் வரக்கூடிய உரிமொழியை தான் வந்து பிஜேபி அரசு வந்து மருத்துவ மாணவர்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. இந்த சரகர் யார் அப்படின்னா, அவர் வந்து ஆயுர்வேதத்தை முன்வைத்தவர், ஜோதிடத்தை முன்வைத்தவர். மருத்துவத்துறையில் ஆயுர்வேதத்தையும் ஜோதிடத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மருத்துவ முறையை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்தியாவில் பல மருத்துவ முறை இருக்குது, நம்ம வந்து சித்த வைத்திய முறையை ஃபாலோ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பல முறைகள் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, யுனானி இருக்குது, எவ்வளோ முறைகளில் இருக்குது. இங்கே மகரிஷி சரகர் எதை முன்வைக்கிறார் அப்படின்னா, அவர் முழுக்க முழுக்க ஆயுர்வேதத்தையும் ஜோதிடத்தையும் தான் முன்வைக்கிறார். சரி, அவர் சொல்லக்கூடிய உறுதிமொழியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அது ஒரு பெரிய உறுதிமொழி. அதில் என்னென்னலாம் ஹைலைட்டு முக்கியமான விஷயங்கள்னு பாருங்கள். முதல் விஷயத்தை பாருங்கள், இப்போது நெருப்பின் முன்னும் பிராமணர் முன்னும் வைதிகரின் முன்னும் சீடருக்கு இவ்வாறு உபதேசிக்க வேண்டும். உறுதிமொழி எடுக்கிறதே எப்படி, நீங்கள் வந்து பிராமணர்களுக்கு முன்னாடி நின்று, நெருப்புக்கு முன்னாடி நின்று, வைதிகருக்கு முன்னாடி நின்று. நான் ஏன் வைதிகருக்கு முன்னாடி நிற்கணும், நான் ஏன் பிராமணர்களுக்கு முன்னாடி நிற்கணும், இல்லை நான் ஏன் நெருப்புக்கு முன்னாடி நிற்கணும்? ஒரு மருத்துவ மாணவன் ஏன் போய் பிராமணர் முன்னாடி நின்று ஒரு உறுதிமொழி எடுக்கணும்? இது ஒரு உறுதிமொழியான்னு கேட்குறேன் நான். இதை வந்து ஒரு படித்த சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுக்கக்கூடிய உறுதிமொழியானே. முதவரிய தப்பு, முதவரிய மனிதத்துக்கு விரோதமானது, சமத்துவமற்ற தன்மை தான் அது போதிக்குது. ரெண்டாவது பாருங்கள், அது என்ன சொல்லுவது அப்படின்னா, நீங்கள் பிரம்மச்சாரியின் வாழ்க்கையை நடத்துவீர்கள். அதாவது நீ பிரம்மச்சாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் ஒரு மருத்துவம் பிரம்மச்சாரியாக இருக்கணும்? இது இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவத்துக்கு பொருந்துமாது. அடுத்து மூணாவது பாருங்கள், முடி மற்றும் தாடியை வளர்க்கணும், அதை சேவ் பண்ணக்கூடாது. எதுக்குன்னு கேட்குறேன். அடுத்தது இறைச்சி உண்ண மாட்டீர்கள், அதாவது இறைச்சி உண்ணக்கூடாது. உணவில் தூய்மையான பொருட்களை எடுத்துக்கொள்வீர்கள். என்னடா கூத்தா இருக்கு! அவங்கள பொறுத்த வரைக்கும் உணவில் தூய்மை என்னென்னா, மாமிசம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, வெங்காயம் சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே வந்து வைதிக பிராமணர்களுடைய கட்டுப்பாடு. வைதிக பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டை ஏன் மருத்துவ மாணவர்கள் எடுக்கணும்னு கேட்குறேன். இன்றைக்கி வந்து வைதிக பிராமணர்கள் தான் வந்து டாக்டராக இருக்காங்களா? எல்லா மக்களும் டாக்டராக இருக்காங்க. ஆனால் அம்பேத்கர் மாதிரியான பெரிய மகான்களுடைய கனவு என்ன, இங்கே கல்வி எல்லாத்துக்கும் போதிக்கப்படணும் அப்படின்னாங்க. அந்த கல்வியின் அடிப்படையில் எல்லாருமே மருத்துவராகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் மருத்துவம்னா இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு வைதிக பிராமணருடைய வாழ்க்கை முறைப்படி இருக்கணும்னு சொல்லி சில விஷயத்தை சொல்கிறீங்க, அதை உறுதிமொழி எடுக்க சொல்கிறீங்க. அதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், ராஜா மீதான வெறுப்பு இருத்தல் கூடாது. அதாவது நம்மளை ஆட்சி செய்கிறவங்க மீது எந்த வெறுப்பு இருக்கக்கூடாது. மோடிங்களாம் நம்மளுக்கு வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு இன்டைரக்டாக சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது, அனைத்தையும் என் கட்டளையின் பேரில் மட்டுமே செய்வீர்கள், நீ என் கீழ் இருப்பாய், எப்போதும் என் நலனுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் செயல்படுவாய். அதாவது அந்த குரு சொல்கிறாரு, நீ என்னோட அடிமை, நீ என்னோட மகிழ்ச்சிக்காக தான் செயல்படணும் அப்படிங்கிறாரு. நான் ஏன் அடிமையாக இருக்கணும்? ஒரு மருத்துவ மாணவன் ஏன் வந்து வாத்தியாருக்கு அடிமையாக இருக்கணும்னு கேட்குறேன். கல்விங்கிறது விடுதலையும் சமத்துவத்தையும் போதிக்கிறது தான். கல்விக்குள்ளே நீங்கள் ஏன் ஒரு அடிமை முறையை கொண்டு வரீங்க? வாத்தியாரோட சந்தோஷத்துக்காக மட்டும் இருக்கணும்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே இது வைதிக குருகுல முறையினுடைய எச்சம். அதை கொண்டு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள்ட்ட வந்து திணிக்கிறீங்க. இன்றைக்கி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எங்கேயோ போயிட்டுருக்கு. மாணவர்களுடைய அறிவு சுதந்திரம் தான் இன்றைக்கி புதிய புதிய மெடிசினை கண்டுபிடிச்சிட்ருக்கு, கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்ருக்கு, அவ்வளோ தூரம் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழலில் நீ வாத்தியாருக்கு அடிமையாக இருக்கணும், ஏன் பேச்சை கேட்கணும், என்னுடைய சந்தோஷத்துக்கு ஆட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார தன்மை தான் இந்த உறுதிமொழி வந்து போதிக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பாருங்கள், மரணத்திற்கு பிறகு பூகோளத்திலும் சொர்க்கத்திலும் மருத்துவராக வெற்றியும் புகழும் அடைய நீங்கள் ஆசைப்பட்டால் பசுக்கள் மற்றும் பிராமணர்கள் முதல் அனைத்து உயிர்களின் நலனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்னையா அது? ஒரு மருத்துவமானவன் மருத்துவம் படிக்கணும், இல்லை ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவன், பிராமணருக்கு பசுக்கள்லாம் துன்ப விளையக்கூடாதுன்னு போட்டிருக்கு. பிராமணர் எங்கே, பசு எங்கே, ஒரு மருத்துவ படிப்புங்கிறது எங்கே, அறிவியலுங்கிறது எங்கே? இது ஒட்டு மொத்தமாக இந்தியாவினுடைய வேத மரபு இருக்குது பார்த்தீங்களா, சாதி கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, பிராமண சாதி கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா. அந்த பிராமண சாதி கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரியான உறுதிமொழி இது. இது நடந்துடக்கூடாதுன்னு தான் அம்பேத்கரும் பெரியாரும் காலங்காலமாக பேசினாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் இருந்தால் தான் மருத்துவ முறையை படிக்க முடியும் அப்படின்னாங்க. அதை உடச்சி இன்றைக்கி வந்து எல்லோரும் மருத்துவம் படிக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பசுவுக்கும் பிராமணருக்கும் எந்த தீங்கு விளைவிக்கூடாது எதுக்குன்னு கேட்குறேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் ஒரு உறுதிமொழியான. இதை எப்படி மாணவர்கள் மத்தியில் உறுதிமொழி எடுக்க சொல்கிறாங்க? இதை எப்படி வந்து ஒரு மத்திய அரசாங்கம் வந்து பரிந்துரைக்குது? ஜனநாயகத்துக்கு விரோதமானது இல்லையா? இல்லை, அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் யார் யாருக்கெல்லாம் சிகிச்சை பண்ணக்கூடாது, யார் யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. அதில் முதல்ல அரசனை பகைத்தவர்களுக்கு,
அரசர் கூட சண்டை போட்டவனுக்கு எவனும் நீ வைத்தியம் பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, அரசாலும் மக்களாலும் வெறுக்கப்படுகிறவர்களுக்கு நீங்கள் வைத்தியம் பார்க்கக்கூடாது. வழக்கமாக வைத்திய முறை, வழக்கமாக மெடிசனை என்ன சொல்லி தருவாங்க காலங்காலமாக என்னென்னா, ஒரு நோயாளி நம்மளோட எதிரியாக இருந்தாலும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவனோட உயிரை காப்பாற்றுறது தான் முதல் கடமை, அதுதான் மருத்துவத்தினுடைய பிரதான வேலையே. ஆனால் இந்த உறுதிமொழியில் என்ன சொல்லுது, அரசனுக்கு பகைவனாக இருந்தால் அன்னைக்கு அரசன், இன்றைக்கி அரசு. எவனாவது அரசுக்கு பகைவனாக இருந்தால், இன்றைக்கி யார் ஆள்ற பிஜேபிக்கு பகைவனாக இருந்தால் அவனுக்கு வைத்தியம் பார்க்காதீங்க. அடுத்து ரொம்ப மோசமானது, இயற்கைக்கு மாறான பொல்லாத மற்றும் பரிதாப குணம் உடையவர்களுக்கு வைத்தியம் பார்க்காதீங்க. முதல்ல இயற்கைக்கு மாறானன்னா என்ன, இதில் பொல்லாத குணம்னு எதை சொல்ல வர்றீங்க? அவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, அவன் ஒரு உறுதிமொழி எடுக்கிறான், அவனுக்கு தெரியணும்ல பொல்லாதன்னா என்ன, பரிதாபகரம்னா என்ன, இயற்கைக்கு மாறானா என்ன, இது எல்லாமே என்னன்னே தெரியல. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் வந்து அந்த சாமியார் எழுதினார்ல அதை ஒட்டுமொத்தத்தையும் உட்காந்து படிக்கணும். இதில் இன்னும் கொடுமையிலும் கொடுமை என்னென்னு பாருங்கள், மரணத்தின் விளிம்பில் இருப்பவர்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவன் மரணத்தின் விளிம்பில் இருக்கான், அவனுக்கு வைத்தியம் பார்க்காதே அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ முறை என்ன சொல்லுது, லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் எப்படியாவது ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக வைத்தியம் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் மரணத்தின் முடிவு வரைக்கும் போய் பிழைச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இயற்கைக்கு மனிதாபிமானத்துக்கு விரோதமான செயல். இது எல்லாத்த விட கணவன் இல்லாத பெண்கள், அதே மாதிரி பாதுகாவலர் இல்லாத பெண்கள், அதாவது அப்பாவோ அண்ணனோ எந்த பாதுகாவலர் இல்லாத பெண்களுக்கு சிகிச்சை தரக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லுது. என்னையா கொடுமையாக இருக்குது. ஒரு பொண்ணுக்கு கணவன் இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதா? இல்லை கூட அண்ணன் தம்பி இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதா? இது ஒரு உறுதிமொழியான்னு கேட்குறேன். இது எவ்வளோ கேவலமானதாக இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்கள், கணவன் அல்லாத பாதுகாவலன் இல்லாத எந்த பெண் கொடுக்கும் எந்த பரிசையும் நீங்கள் ஏற்கக்கூடாது. கணவன் இல்லாத பொண்ணுகிட்டையோ இல்லை இந்த வீட்டில் யாரும் ஆண்கள் இல்லாத பெண்ணுகிட்ட நீங்கள் எந்த பரிசையும் வாங்காதீங்க அப்படிங்கிறாங்க. பரிசுன்னு என்ன, ஏதாவது வைத்தியம் பார்த்தாலோ ஏதாவது உதவி செஞ்சாலோ இல்லை சோறோ எதுவுமே அவங்களுக்கு வச்சுக்கூடாது. அவங்களோட நீங்கள் வந்து ஒரு உறவே வச்சுக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது என்ன கொடுமையாக இருக்குது. பெண்களை முழுக்க முழுக்க இழிவுபடுத்தக்கூடிய ஒரு உறுதிமொழி இது. இதை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பெண் மாணவர்களை எடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இது ஏற்படுத்தும். அடுத்து பாருங்கள், நோயாளியின் ஆயுட்காலம் முடிவுக்கு வரப்போகிறது என்று தெரிந்தால் இதை அங்குள்ள யாரிடம் சொல்லக்கூடாது? எதுக்குன்னு கேட்குறேன். ஒருத்தர் இறக்கிற தருவாயில் இருக்கான் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எப்போ அவன் அவ்வளோதான், ரொம்ப உடம்பு முடிஞ்சிருச்சு, இனி அவர் இறக்கிறது இன்னும் 10 நாள் இறந்துருவார், இல்லை ஒரு வாரத்தில் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு குடும்பத்துக்கு சொல்லணும். அதுதான் நவீன மருத்துவம் சொல்லிக் கொடுக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உறுதிமொழியில் அவன் இறக்கிற தருவாயில் இருந்தால் யார்ட்டையும் சொல்லாத, அப்போ செத்து போயிட்டானா? கடைசி நேரத்தில் பிள்ளைக்குட்டிகளோ இல்லை உறவுகளோ வந்து இவர் இறக்க போகிறாரு அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க. அவர் 4 நல்ல வார்த்தை கூட சொல்லலாம். அதெல்லாம் இவங்க விட்டுட்டு இறக்குற மாதிரி இருக்கவனை பற்றி வெளியே சொல்லாத குடும்பத்துக்கு அப்படிங்கிறான். கொடுமையாக இருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதற்கு பிறகு ஆசிரியர் இதை சொல்ல வேண்டும். ஆசிரியர் எதை சொல்லுவார் அப்படின்னா, தெய்வங்கள், புனித நெருப்பு, இருமுறை பிறப்பாளர்கள், குரு, முதியவர்கள், வல்லுநர்கள் மற்றும் ஆசான்கள் ஆகியோருடன் நீங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். என்னையா கூத்தா இருக்குது. புனித நெருப்பு, எது புனித நெருப்பு? இருபிறப்பாளர்கள், பூணல் அணிகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் இருபிறப்பாளர்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட ஒழுக்கமாக இருக்கணுமா? சரி, இவங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாசனை திரவியங்கள், சுவைகள், விலை உயர்ந்த கற்கள், தானியங்கள் மற்றும் தெய்வங்கள் உன்னிடம் நன்றாக செயல்படும். இவங்கள்ட்ட எல்லாத்தையும் நீ ஒழுங்காக இருந்த அப்படின்னா தெய்வத்திலிருந்து தானியங்கள்லேருந்து எல்லாமே உனக்கு கிடைக்கும், உனக்கு அதனுடைய அருள் கிடைக்கும், அது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது யார் ஒருத்தன் பிராமணர்கள்ட்டையோ இல்லை புனித நெருப்புகிட்டையோ ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா அவன் வந்து அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு வந்து இந்த உறுதிமொழி இன்டைரக்டாக சொல்ல வருது. இதை வந்து உறுதிமொழியாடுன்னு மருத்துவ மாணவர்கள் சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மருத்துவ மாணவராக இருக்கீங்க, இந்த சரகர் உறுதிமொழி இருக்குல்ல, இந்த உறுதிமொழி நீங்கள் எடுப்பீங்களா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய பெற்றவங்க வந்து தம் பிள்ளைகள் வந்து இந்த உறுதிமொழி எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா? இப்படி ஒரு மோசமான உறுதிமொழியை எடுங்க அப்படின்னு எப்படி வந்து ஒரு அரசே சொல்லுது அப்படின்னு நமக்கு வந்து ஒரே தலைவலியாக இருக்குது. அவன் ஒரு வெளிநாட்டு கிரேக்கராக இருந்தாலும் அவனுடைய உறுதிமொழியில் ஒரு நேர்மை இருந்துச்சு. அதில் ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, மனிதாபிமானம், இரக்கம், நேர்மை, இதை பற்றி தான் முன்னுரிமை கொடுத்து பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்த சரகரோட உறுதிமொழியில் என்ன இருக்குது அப்படின்னா, பெண் அடிமைத்தனத்தை தான் பேசுது. பிராமணர் கண்டு பயப்படணும், அதாவது சாதியை அப்படியே ஃபாலோ பண்ணணும், சாதி மீறக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அரசனை விமர்சிக்காத, அரசனையோ அரசியோ யாரையும் விமர்சிக்காத அப்படிங்கிறாங்க. அரசனுக்கு எவனா ஒருத்தன் பகவனாக இருந்தால் அவனுக்கு சிகிச்சை கொடுக்காத அப்படிங்கிறாங்க. இது ஒட்டுமொத்த மனிதாபிமானத்துக்கு எதிரானது.
இவ்வளோ மோசமான சரகர் உறுதிமொழியை எந்த காலத்திலையும் எந்த மருத்துவ மாணவர்களும் எடுக்கவே கூடாது. அது மனிதாபிமானத்துக்கும் மனித இனத்துக்குமே விரோதமானது. மக்களுக்காக குரல் கொடுக்குற சுதந்திர ஊடகமான மெட்ராஸ் ரிவ்யூ ஆதரிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணியிருக்கேன்.